நான் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். இந்த ஆசிய தகுதியை வெற்றி பெற்றோர் நலக்கூட்டமைப்பின் சார்பாக வருகிற 17/2/2023 சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து இந்த வருஷம் 2023 பத்து முறை இந்த போராட்டம் எடுத்திருக்கோம். எங்களுக்கான ஒரு தீர்வும் கிடைக்கல. இப்போ 2023 இந்த பிப்ரவரியில் மாநில அளவில் எல்லா மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைந்தபட்சம் 200-300 ஆசிரியர்கள் விதமாக 5000 பேருக்கு மேலே சென்னையில் மிகப்பெரிய அளவில் வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் எடுக்கிறதுக்காக இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் மக்களுக்கு எங்களை மாதிரி ஆசிரியர் தகுதியில் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் இந்த மீடியா மூலம் பார்த்துட்டு சென்னைக்கு வரக்கூடியதுக்காக நான் இந்த மீடியா அழைப்பில் கொடுத்துருக்கோம். இதில் மெயின் நான் என்ன சொல்லணும்னா, இந்த அரசாணையின் 149 நீக்கிக்கிட்டு திமுக தேர்தல் வாக்குகளில் கொடுத்த 177 வாக்குறுதிப்படி அனைவருக்கும் பணி நியமனம் வர வேண்டும். அப்படி பணி நியமனம் பண்ணும்போது வயது வரம்பை கருத்திற்கு உண்டு. இப்போ புதுசாக வந்து ஒரு ஜியோ போட்டிருக்காங்க, 45 மேலே வந்து நீங்கள் எந்த ஒரு போஸ்டிங்கும் போக முடியாது, அரசு வேலைக்கு போக முடியாதுன்ட்டு எங்கள் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 45 போது நாங்கள் 2013 நாங்கள் பாஸ் பண்ணும்போது 30 ஆச்சு உங்களுக்கு. இப்போ 2023 போது எனக்கு 40 மேலே நிறையா பேர் கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் வேலை இல்லைன்னு போது நாங்கள் 10 இருந்து என்ன எங்களுக்கு பயனு. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த திமுக அரசு வேண்டி கேட்கக்கூடிய என்ன விஷயம்டா, எங்களுக்கு வந்துட்டு பணி நியமனம் நீங்கள் சொன்ன 170 தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்களோ அந்த இதை வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். நாங்கள் இந்த அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் அதே தான். இது மூலிமா நம்ம இந்த டிவி சேனலில் பார்க்குற நம்ம டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் அனைவரும் சென்னைக்கு வரும்படி தாழ்மொழியை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.